களத்தில் இறங்கி வீரநடை போட்டுக்கொண்டிருக்கும் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்களுக்கும், அவர்களுடன் இணைந்து வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களுக்கெல்லாம் பெரும் உறுதுணையாக இருந்து கொண்டு, நாங்கள் களத்தில் இறங்கி போராடும்போது எங்கள் கூடவே போராடி கொண்டிருக்கும் திரு வழக்கறிஞர் சத்யகுமார் பொதுச்சல் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சின்ன விஷயம்தான், நல்ல அருமையா ராஜேஸ்வரி பிரியா மேடம் இன்னைக்கு இந்து முன்னணி கட்சியில் எல்லாருமே நல்லா அழகாக பேசினாங்க. என்னுடைய பதிவு ஒன்னே ஒன்று தான், இது உங்களுக்கான ப்ரோக்ராம், இது உங்களுடைய முகம் என்னோட முகம் இல்லைன்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை கமல் ஐயா பேசுறாங்க. ஏன் இந்த ப்ரோக்ராம் வந்து 1.5 மணி நேரம் இவர் லைவ் போடக்கூடாது? அங்க உள்ள கொடி இல்லை, போதை இல்லை, எந்த தவறான ஒரு விஷயமும் நடக்கல, ஒரு குடும்பத்துல நடக்கிற விஷயத்த அவர் அழகா வெளியில காமிக்கிறாருன்னு சொல்றாரு. இதை ஏன் ஒரு 1.5 மணி நேரம் லைவ் ப்ரோக்ராம் அவர் போடக்கூடாது? போட்டா அப்ப அதனுடைய உண்மையான நிலவரம் நம்மளுக்கும் தெரியும் இல்லையா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இது முழுக்க முழுக்க திரைக்கதை வசனம் எழுதப்பட்டு தயாரிப்பாளர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனாலதான் இன்னைக்கு காலையில இருந்து தாய்மார்கள் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க லீவ் போட்டு பிக் பாஸ் பாக்குறாங்க, குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது, பிக் பாஸ் போட்ட உண்ணியே. ஏன்னா இதே ரிப்பீட் ரிப்பீட்டா திருப்பி போடும் பொழுது அந்த மாதிரி ஒரு ஆள் சின்ன குழந்தை மனசுல, ஒரு வயசு குழந்தை மனசுல கூட பிக் பாஸ் சொல்ற அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் பதியுதுன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு சமுதாய சீர்திருத்தத்திற்காக அவருடைய வேலையை விட்டு விட்டு அழகா, எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரையுலகில் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ அழகான தமிழ் பேசக்கூடிய ஒரே நபர் கமல் சார் மட்டும்தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு அவர் திரைப்படத்துறையில் நிறைய விஷயம் சாதிச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் வந்து அவர் தசாவதர் படமா என்னன்னு எனக்கு தெரியல, அதில் ஒரு விஷயம் வசனம் சொல்லியிருப்பாரு, அதாவது கடவுள் இல்லைன்னு நான் சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு அன்பே சிவம் அந்த ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நாங்களும் ஐயாவை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நல்ல ப்ரோக்ராமை நீங்க வந்து, அதாவது கெடுதலான ஒரு விஷயத்தை காட்டாம நல்ல ப்ரோக்ராமை காட்டினீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். இன்றைக்கு தாய்மார்கள் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தம் கலாச்சார சீரழிவு, கலாச்சார சீரழிவுன்னு சொல்றோம். இன்றைக்கு புள்ள பெத்த உடனேயே பொண்டாட்டியை வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஸ்லிம்மா இருக்கணுமா? இன்னைக்கு நான் எல்லாமே பெண்களுக்கு சொல்லுவேன்மா, நீங்க எல்லாம் பியூட்டி பார்லர் போங்க, வாங்குற சம்பளத்தை எல்லாம் கொண்டு போயிட்டு பியூட்டி பார்லர் கொட்டி கொடுங்க. ஏன்னா திருமணம் ஆகும்போது இளமையா இருக்கிற பெண்ணு திருமணம் ஆகி ஒரு குழந்தை பெற்ற பிறகு கணவர் கணக்கே பிடிக்க மாட்டேது. இன்னைக்கு பல வழக்குகள் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட கலாச்சார விஷயத்துல இன்றைக்கு இவர் இந்த மாதிரி வந்துட்டு கட்டி பிடிக்கிற கலாச்சாரம் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்து லைவா வந்துட்டு போடுவது, லைவ் இல்லை இது, அதான் ஸ்கிரிப்ட் தான் இது இல்லையா, ரியாலிட்டி ஷோன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி போடுற பட்சத்தில் வந்து ரொம்ப மனசுக்கு வந்து வருத்தத்தக்கமான ஒரு விஷயம். இன்றைக்கு ராஜேஸ்வரி மேடம் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற இந்த போராட்டம், இது கூடிய விரைவில் இதை வந்து தடை செய்யவில்லை என்றால் கமல் அவர்கள் ஐயா வீட்டிலும் சரி, அவர்கள் கட்சியிலும் சரி, எல்லா விதத்திலும் இறங்கி போராடக்கூடிய ஒரு பெரிய மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டமாக இதை வெடிக்க நின்றதை இந்த நேரத்தில் நான் வந்து உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் மகளிருக்கு என்னைக்கு ஒரு சின்ன விஷயம் மகளிர் மனசுல பாதிக்குதோ அது நிச்சயமா உருப்படாது, அது வீடா இருந்தாலும் சரி நாடா இருந்தாலும் சரி. அதற்காக தான் ஒரு விஷயம் சொல்றேன், திருப்பியும் திருப்பி சொல்றேன், அழகான இன்றைக்கு சமுதாய சீர்பணியில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கும் கமல் ஐயா அவர்களுக்கு திரும்ப ஒரு முறை உங்களுடைய நல்ல ஒரு தலைவரை வந்து நாங்க வந்து தவறான விஷயமா சொல்ல விரும்பல, நீங்க நாட்டு பணி நிறைய செய்யணும், இது போன்ற விஷயங்களை நீங்க கலந்து கொண்டு செய்வது, இது உங்களுக்கும் அவமானம், உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அவமானம், நாட்டில் இருக்க பெண்களுக்கு அவமானம். ஒரு தலைமையே சரியில்லை, இது போன்ற விஷயம் செய்தால் உங்க கீழே இருக்கிற கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அப்புறம் என்ன செய்வாங்க? நீங்க எப்படி ஒரு அறிவுரை சொல்ல முடியும்? அறிவுரை சொல்லி ஒரு விஷயம் செய்வதா இருந்தால் அதற்கு நமக்கு வந்து அருகதை இருக்க வேண்டும், அருகதை இருந்தால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு அறிவுரையே சொல்ல முடியும். அந்த அருகதையே நீங்க வந்து ஒரு விஷயமே உங்களுக்கு அருகதை இல்லை என்றால் நீங்க எப்படி ஒரு கட்சி தலைவராக இந்த நாடை தீர்த்த முடியும், வீட்டை தீர்த்த முடியும், உங்களுக்கான ஒரு தொண்டர்கள் போராட முடியும்? தயவு செய்து இதை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த மாதிரி, அதாவது நாங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ண வேணாம்னு சொல்லல யாருமே, இந்த மாதிரி ஆபாச காட்சிகளையும் அசையமான ஒரு நிகழ்வுகளையும் வைக்க வேணாம் சொல்றோம். இதையே வந்து கடைசி எச்சரிக்கையாக உங்களுக்கு நாங்கள் விடுக்கிறோம். தயவு செய்து இது போன்ற விஷயங்களை வந்து பெண்கள் மனசுல பாதிக்கிற மாதிரி, பெண்கள் மட்டுமில்ல எந்த குடும்பத்தையும் பாதிக்கிற மாதிரியான ப்ரோக்ராம் தயவு செய்து காட்டாதீங்க என்று கூறிக்கொண்டு, எனக்கு வாய்ப்பு எழுதுறதுக்கு நன்றி கூறி, என்னுடன் வருகை தந்த அத்தனை மகளிர் அனைக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நான் ஒரு பொதுமக்கள் சார்பாக தான் நான் இங்கே வந்து பேச வந்திருக்கேன். ஆக்சுவலி நிறைய பேர் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டாங்க, வர முடியல, அவங்க சார்பாக நான் இங்கே பேசுகிறேன். இங்கே நிறைய பிக்பாஸ்க்கு கண்டனம் தெரிவித்து நிறைய பேர் இங்கே பேசிட்டாங்க. ஆனால் நான் இங்கே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், கண்டனத்தெல்லாம் தாண்டி நான் இங்கே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். விஜய் டிவியாக இருக்க எந்த தொலைக்காட்சியாக வேணாலும் இருக்கட்டும், இந்த விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு கான்செப்டாக வச்சு இதே 100 நாள் நிகழ்ச்சியை அவங்கள
விவசாயிகளை வச்சு அவங்க நாற்று நடுறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் அவங்களோட தினசரி வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னெல்லாம் பண்ணுறாங்க, அது எப்படியெல்லாம் நமக்கு அந்த அரிசி போதை கொண்டு எப்படி வருது, இப்படியெல்லாம் காட்டுனீங்கனாக்கா வருங்கால தலைமுறைக்கு, இப்போ எங்களுக்கே பார்த்தா அந்த அரிசியெல்லாம் எப்படி வருதுன்றது எங்களுக்கு தெரியாது, வருங்கால தலைமுறைகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ நமக்கு நம்ம சாப்பிட்ற இது இப்படி தான் வருதா அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து தொலைக்காட்சியில் காட்டினீங்களா, நாங்களாம் வரவேற்கிறதுக்கு, நாங்களே வந்து பங்கேற்கிறதுக்கு கூட நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை எங்களுக்கு வந்து காட்டணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நன்றி. பிக் பாஸ் அப்படின்ற ஷோ வந்து எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். அப்போ வந்து நான் முதல் அக்கா கிட்ட கேட்ட கேள்வி வந்து, இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ தானே, பார்க்குறவங்க பார்க்க போகிறாங்க, எதுக்காக நம்ம இதை பற்றி பெருசாக அவங்களுக்கு ப்ரொமோ தேடி கொடுக்கணும் அப்படிங்கும் போது எனக்கு அக்கா சில விஷயத்தெல்லாம் புரிய வச்சாங்க. இல்லை இதனால் சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனை ஏற்படுது, இதனால் மக்களுக்கு அது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்றத பற்றிலாம் எனக்கு புரிய வச்சாங்க. எனக்கு அப்போ கூட நான் சரி சரி அக்கா கூப்பிட்டாங்க நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இந்த கட்சியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விங் செக்ரட்டரியாக இருக்கேன். சரி நம்ம மாணவர்கள்ட்ட இதை பற்றி சொல்லுவோம், மாணவர்கள் எல்லாரையும் இதை பற்றி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் என்னோட கூட படிக்கிறேனோ சக மாணவர்கள்கிட்ட நான் இதை பற்றி உரையாடல் எடுக்கிறேன். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொல்ற பிக் பாஸ் தடை செய்ய போறாங்களா, ஐயோ எங்க லோஸ்லி ஆர்மியை நான் என்ன பண்றது. எனக்கு அப்பதான் புரிய வருது இது சமுதாயத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, இதுக்கு நம்ம ஏன் குரல் கொடுத்தே ஆகணும், நம்ம போய் முட்டாள்தனமா யோசிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலே அக்கா கிட்ட நேரத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அக்கா கிட்ட நான் எப்படி ரிப்ளை பண்ணுன்னு தெரியும், இல்லடா நீங்க அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அக்கா புரிய வச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் உண்மையாலே சொல்றேன், என் கூட யாருமே வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஐயோ பிக் பாஸ் எல்லாம் எதிர்த்தனா அவ்வளோதான், நாங்களே இன்னும் 50 நாளில் முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் இதுல இருக்கோம், நீ என்ன எப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னாங்க. நான் இதே ஆர்மி உள்ள பீப்புள்கிட்ட நான் கேட்குறேன், லோஸ்லி ஆர்மி, ஓவி ஆர்மி, இதே ஆர்மியெல்லாம் வச்சிருக்கீங்க, இந்த ஆர்மியில் உள்ளவங்க நீங்களாம் ஸ்டெர்லைட் பிரச்சனை நடக்கும் போது எங்க போனீங்க, டெல்லியில விவசாயிகள் எல்லாரும் ஒத்த துணி இல்லாம ஓடினாங்களே, அவங்களுக்கு ஆர்மி வைக்கணும்னு தோணலல்ல உங்களுக்கு. இந்த பிக் பாஸ் ஷோ வந்து ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான செலவு பண்ணி நடத்துறீங்க, நீங்க அதுல செலவு பண்ற அந்த அவ்வளோ காசையும் எங்களோட விவசாய மக்களுக்கு அந்த விவசாயத்தை வந்து என்கரேஜ் பண்ற விதத்துல ஏதாவது ஒரு ஷோ பண்ணீங்கன்னா அது எங்க இளைஞர்கள் மத்தியில ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்தியாவோட எதிர்காலமே இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்றோம், அந்த இளைஞர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கணும், அவங்களுடைய சிந்தனைகளை எப்படி தூண்டி வைக்கணும், ஆனா இந்த மாதிரி ஷோவால அவங்களுடைய சிந்தனைகள், இதை பத்தி எந்த அரசியல் கட்சியுமே பெருசா இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணல. காரணம் என்னன்னா மக்கள் எல்லாரும் அதுல மூழ்கி கிடப்பாங்க, நம்ம ஈஸியா கொள்ளடிச்சிக்கலாம், நம்ம ஊழலை வள இது பண்ணிக்கலாம், நம்மளை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க, அது பாட்டு ஒரு பக்கம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க இதுல இருந்து தப்பிச்சுட்டு இருக்காங்க, இதுதான் உண்மை. அதனால தயவு செய்து இளைஞர்கள் தயவு செய்து உங்களுக்கு வர உங்களுடைய சக்தி எல்லாத்தையும் அவங்க வந்து தப்பான வழியில வந்து எடுத்துட்டு இருக்காங்க. 1.5 கோடி ஓட்டு போட்டு நீங்க ஒரு பொண்ணை வந்து உள்ள இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நாட்டுல இருக்கிற அநியாயத்தை பத்தி குரல் கொடுக்க ஏன் வரல. இப்ப இந்த இதுல ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கும், ஆனா 1.5 கோடி ஓட்டு போட்ட மக்கள் இங்க வரணும், எதுக்காக ஓட்டு போட்டீங்கன்னு எங்களுக்கு பதில் சொல்லுங்க. எனவே தயவு செய்து சிந்திங்க, இது வந்து இளைஞர்கள் சமுதாயத்தில் இந்த நம்மளுடைய சமுதாயத்துல இது பெரிய சீர்கேடை விளைவிக்கும். அதனால தயவு செய்து உங்களுடைய கருத்தை வந்து எங்ககிட்ட பதிவு பண்ணுங்க. பொதுமக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாரும் வீட்டுல போய் அதைதான் பாப்பீங்க, எதுக்காக அந்த ஷோ வேணும் உங்களுக்கு, நீ அது என்ன இதை தருது அதை நீங்க வந்து சொல்லுங்க தயவு செய்து. நன்றி. வணக்கம். தற்போது முதலில் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், வரக்கூடிய 73வது சுதந்திர தின வாழ்த்துக்களை இங்குள்ள அனைவருக்கும் முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இவங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியை மட்டும்தான் பேஸ் பண்ணி இன்னைக்கு அருமை சகோதரி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளாகவே நாங்கள் இந்த தொலைக்காட்சி சீரியல் மற்ற அந்த மாதிரி கிராமத்தில் ஒரு நாள் சன் டிவி நடத்துகிறாங்க. ஏற்கனவே ஒரு துணை முதலமைச்சராக இருந்த ஒருவர் அவருடைய உறவினர்கள் நடத்தக்கூடிய ஒரு சன் டிவி கிராமத்தில் ஒரு நாள்ன்ற நிகழ்ச்சியில் என்ன ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஒரு என்ன ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு தெரிவிக்க அவங்க வந்து முன் வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியலங்க. ஒரு அரைகுறை ஆடை, எந்த ஒரு நிகழ்ச்சியா எடுத்துக்கிட்டாலும் அரைகுறை ஆபாசமான ஆடைகள். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மதுவை கொடுத்து மக்களுடைய மனசை வந்து மாசுபடுத்திட்டு இருக்காங்க. இந்த தொலைக்காட்சிகளும் சினிமா துறையும் சேர்ந்து மக்களுடைய
மனசை மாசுபடுத்திட்டு இருக்காங்க. அவங்க உடலை மாசுபடுத்துறாங்க, இவங்க உடல மனசை மாசுபடுத்துறாங்க. அப்போ எப்படி ஒரு சமுதாயம் நல்ல சமுதாயமா ஒரு வளரக்கூடிய சூழ்நிலையை உருவாகும்? இன்னைக்கு இளைஞர்கள் கெட்டு போறாங்க. 10 வயசுலயே வந்து பாலியல் பலாத்காரம் நடக்குது. பிறந்த குழந்தை பாலியல் பலாத்காரம் நடக்குதுன்னா ஏன் நடக்காது? இன்னைக்கு ஒரு வரவேற்பு அறையில என் வீட்டு காசு கொடுத்து, என் வீட்டு தொலைக்காட்சியில நான் எந்த நிகழ்ச்சியை எடுத்து வச்சாலும் அதுல ஒரு விளம்பரம், ஒரு அபசப குணமான ஒரு வார்த்தைகள், எந்த என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இதெல்லாமே வந்து சாதாரண மக்கள் நடத்துறது கிடையாது. ஒரு கற்றறிஞ்ச சான்றோர்கள், ஒரு அரசியல் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, பணம் படைத்தவர்கள் தானே நடத்துறீங்க. இன்னைக்கு கமல் சாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மக்கள் நீதிமன்றம்ன்ற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து மக்களுக்கு என்ன விஷயத்த வந்து திணிச்சிட்டு இருக்காரு? ஏதோ ஒரு வெளிநாட்டு கம்பெனி பணம் சம்பாதிக்கிறதுக்காக, அவனுடைய பொருளாதாரம் மேம்படுறதுக்காக வேண்டி இன்னைக்கு இந்திய கலாச்சாரத்தையே, ஒரு பண்பாட்டையே சீர்குலைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக ஒட்டுமொத்த பாலியல் வன்கொடுமைக்கும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகுவதற்கும், இன்றைக்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளும் தனி, அதாவது சினிமா துறையுமே ஒரு சான்றாக தான் இருந்துட்டு இருக்கு. இதை வந்து மத்திய அரசு முன்னின்று இந்த திரைப்படங்களுக்கு இருக்கக்கூடிய தணிக்கை துறை மாதிரி தொலைக்காட்சிகளுக்கும் உடனடியாக சிறப்பு சட்டம் இயற்றி தொலைக்காட்சிக்கு தணிக்கை துறையை உடனடியாக கொண்டு வர வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு ராஜேஸ்வரி பிரியா சொன்ன மாதிரி லைவாக எந்த நிகழ்ச்சியுமே வந்து வெளிப்படுத்தக்கூடாது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் கொண்டு போகும்போது ஒரு நல்ல வரவேற்பை இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் விடுதலை இல்லையே, மண் விடுதலை சாத்தியமில்லை என்று சொன்ன எங்கள் தமிழிய தலைவன் மேதகுபை பிரபாகரன் அவர்களுக்கும், அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் புரட்சி மங்கை ராஜேஸ்வரி பிரியா அவர்களுக்கும், தொகுத்து வழங்கும் அன்பு தோழருக்கும், என்னோடு களத்தில் நிற்கும் தோழர் பலர் இருக்காங்க, தோழர் கல்பனா, உமாராணி, வெங்கடேசன் உள்ளிட்ட அத்தனை தோழமைகளுக்கும், நான் சார்ந்துள்ள வீரத்தமிழ் புரட்சி பெண்கள் நலசங்கம் சார்பாக என்னுடைய புரட்சி வாழ்த்துக்கள். எல்லாரும் இங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை எதிர்த்து இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் தோழர் செய்யறாங்க அப்படின்னு இல்லவே இல்லை. இந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு கலாச்சார சீரழிவை கண்டித்து இங்க ஆர்ப்பாட்டம். ஏன்னா ஆடை என்ற ஒரு படம் வந்துச்சு, அதோட ஃபர்ஸ்ட் போஸ்டர் அது எப்படி இருந்துச்சுன்னா, அமலாபால் வந்து நிர்வாணமா இருப்பாங்க. அதை எதிர்த்தும் இங்க ஒருத்தருக்கு மட்டும் அதிகமா கோவம் வந்துச்சு. அது யாருக்குன்னா, எங்க அன்பு தோழர் ராஜேஸ்வரி பிரியாக்கு. எங்களுக்கெல்லாம் வந்துச்சுங்க, ஆனா அதை முன்னிறுத்த அவங்கதான். இதை சொல்ல கண்டிப்பா இந்த இடம் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எப்படி நினைச்சு கடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சும்மா ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கண்டென்ட்ட பேசிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இங்க கூட நிறைய பேர் பிக் பாஸ் பத்தி பேசிட்டாங்க. ஆனா நான் இதற்கான காரணத்தை சொல்ல ஆசைப்படுறேன். இந்த நுனிப்புல மேயற அந்த விஷயத்துக்குள்ள பெண்கள் நாங்கள் பலப்பட விரும்பவே இல்லை. நாங்கள் புத்திசாலிகள் அப்படின்றதை இந்த சமூகத்துக்கு சொல்ல ஆசைப்படுறதால சொல்றோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிக் பாஸ் போன்ற பல கேடு கெட்ட நிகழ்ச்சிகளுக்கு காரணம் என்னன்னா, இங்க பெண்ணை அத்தனை பேர் மதிப்பது எப்படின்னா, ஒரு போக பொருளா, ஒரு போக பொருளா மட்டுமே இங்க பெண் பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கா. இதுவே வந்துச்சு இந்த நிலை எதுக்காக அப்படின்னா, பெண் இங்கு சரிநிகராய் நடத்தப்படுகிறாளா அப்படின்னா, இல்லை. அதான் உண்மை. 33% உங்களுக்கு கொடுத்துருமே, கொடுத்தீங்க சரி. சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 33% நாங்கள் இருக்காமா? இல்ல இல்ல, அப்ப நீங்க கொடுக்கலன்றதான் அர்த்தம். இன்னைக்கு ஏன் ராஜேஸ்வரி பிரியாக்கு இந்த விஷயம் தோணுது? இந்த தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கட்சிக்கு தான் பெண் தலைவரா இருக்கிற, அப்ப அந்த பெண்ணுக்கு தோணுது, பெண்ணுக்கு எதிரான ஒரு விஷயம் வரும்போது தோணுது. அப்ப எங்களுக்கு ஆதரவாய் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெண்கள் இருந்திருந்தா தோணிருக்கல்ல? அப்ப ஏன் நீங்க அதை நிறுத்தல? அந்த அங்க அதிகாரம் எங்க இருக்கோ அந்த அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்படாத மட்டும்தான் இன்னைக்கு எங்களுக்கான பெண்களுக்கான உரிமை பேச்சளவில் மட்டுமே இருந்துகிட்டு இருக்கு. இதை மாற்றணும். இதை மாற்றாம வெறும் பிக் பாஸ் எதிராக குரல் கொடுக்கிறேன், கண்டன் தெரிவிக்கிறேன்னு சொல்லி எங்களால கடந்து போகவே முடியாது. எங்கள் உரிமை எங்களுக்கு சரிநிகராய் வேணும். எங்க நாங்க கேட்கறது என்ன அப்படின்னா, அத்தனை பேருக்கும் ஒரு விஷயம் தெரியும், இந்த உலகத்துல ஒரு விஷயம் மட்டும் உண்மையானது என்னன்னா, பெண் என்ற பேரினம் மட்டும்தான் ஆண் என்ற இனத்தையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றுச்சு. மனுஷனை மட்டும் நான் சொல்லல, விலங்குகளை சொல்றேன். வேணா எடுத்து பாத்துக்கோங்க எல்லாரும், அத்தனை விலங்குகளுமே பெண்ணா இருக்கிற அந்த விலங்கு தான் ஆணையும் அந்த குடும்பத்தையும் பாதுகாக்கும். சரி,
நான் சொல்லும் கடவுளா இருக்கட்டும், நீங்கள் சொல்லும் இயற்கையா இருக்கட்டும், மனித இனத்தில் மட்டும் இது எப்படி மாறுபட்டுச்சு? மனித இனத்தில் மட்டும் எப்படி ஆரோக்கியக்காரவர்களா மாறினாங்க? வாய்ப்பே இல்லை. வரலாற்றை சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆரம்ப காலம் இந்த வரலாறு தோன்றி தொட்டு தொடங்கும் போது பெண் என்ற பேரினம் மட்டும்தான் ஆணை பாதுகாத்தா, குடும்பத்தை பாதுகாத்தா. இதை மாற்றம் யார்? இந்த சமூகம், இந்த கேடுகட்ட சமூகம் பெண்ணை இழிவுபடுத்துவதற்காக, அவளை அடிமைப்படுத்துவதற்காக நாங்க நீங்கள புடவைதாங்க உடுத்துறோம். இதை வேற அதிகாரி சொல்லுவாங்க, எல்லாவற்றுக்கும் வரலாற்றை பேசும் பெரிய புண்ணியவான்கள் நீங்கள், அறிவுஜீவிகள் நீங்க, வரலாற்றை திரும்பி பாருங்க, எங்கள் வீர மங்கை வேலு நாச்சியார் புடவை உடுத்தீங்கன்னு. அதுக்கு கூட இன்னைக்கு நீங்க ஒரு 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 உடைய வச்சு அவளுக்கு காமிச்சிருவீங்க, கிடையாது. போருக்கு போகும் ஒரு ஒரு வீர மங்கள் எப்படி புடவை உடுத்திருக்க முடியும்? எங்களுக்கான அடிமைக்கான விஷயங்களை அத்தனையா சின்ன என்னடா அது புடவைக்கு பேச வரான்னு நினைக்காதீங்க. நான் இங்கு பெண் எப்படி அடிமைப்படுத்தப்பட்டா அப்படின்றதுக்காக பேச வரேன். பெண்ணை எப்படி நீங்க எல்லாம் சேர்ந்து ஒடுக்குறீங்க, இங்க இருக்கிறவங்க தான் இல்ல, ஏன்னா நீங்க அத்தனை பேரும் பெண்களை ஏற்பார்கள் என்பதால்தான் இங்க கூடியிருக்கீங்க. உங்க சில பொதுவா இந்த சமூகம் எங்களை இப்படி நிறுத்தி இருக்குன்னா, இந்த சமூகம் எங்களை இன்னும் உங்களுக்கு பின்னாடிதான். நான் சொல்ற கேளுங்க, இதுதான் உண்மை. சிவனில் பாதி, சிவனில் பாதி பார்வதிமாங்க. நான் சரி பாதி ஒத்துக்கிறேன், ஆனால் நான் தான் முதல் பாதி, பெண் தான் முதல் பாதி. இதை ஏற்றுக்கொள்ள யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அது அவர்கள் மட்டும்தான் உண்மையான பெண்ணிய விடுதலைக்காக பேசுறவங்கன்னு சொல்ல முடியும். ஏங்க, நாங்கள் தான் இந்த பூமியில பிரசவிக்கிறோம், ஆனா எங்களுக்கு முன்னிலை கொடுக்க மாட்டீங்களா? நீங்கள் அழகென்று எங்களுக்கு ஆயிரம் பேர் வைக்கலாம், நாங்கள் பூமியை தாய்னு சொல்றோம் சொல்லலாம், அதெல்லாம் ஒரு மன்ன வேண்டாம். எங்களுக்கான உரிமைகளை ஒட்டுமொத்தமா கொடுத்து பாருங்க. மண் விடுதலைக்காக போராடும் அரசியல் கட்சி தலைவர்கள் பெண் விடுதலைக்காக போராடி பாருங்க, இந்த சமூகம் மாறுதா இல்லையான்னு. எங்க ஒவ்வொரு நாளும் பதிக்கிறீங்க, ஆயிரம் ஆயிரம் மேடைகளை பார்க்கிறேன், அத்தனை மேடைகளை நாங்கள் பார்வையாளர்கள் தான், வேறு வழி இல்லை. காரணம் நாங்கள்லாம் இப்போ ஒரு சங்கத்தில் இருந்தாலும் எனக்கு இன்னொரு முகவரி இருக்கு, அதனால நாங்கள் பார்வையாளர்கள் தான். ஒரு கட்சியின் மேடையில கூட எங்க பெண்கள் இல்லை. அப்ப பெண் அறிவு இல்லாதவங்க நினைக்கிறீங்களா? நேற்று கூட நான் ஒரு மேடைக்கு போய் பார்த்துட்டு தான் வந்தேன், ஏன்னா அங்க நான் கலந்துகிட்டேன். வெளிப்படையா சொல்றேன், எனக்கெல்லாம் யாரை பார்த்தும் பயமே கிடையாது. என்னுடைய முதல் போராட்டமே என்னுடைய பெண்ணிய விடுதலையா, அதன் பிறகுதான் மண்ணிய விடுதலையே. அதனால வெளிப்படையா சொல்றேன், அத்தனை பேரை நிறுத்தி வைத்த அந்த மேடை, மாபெரும் மேடை, ஏன் ஒரு பெண்ணை கூட அடையாளப்படுத்தவில்லை? அந்த பெண்ணை ஓராது நிறுத்துறதுக்கு யாருக்கும் மனசு இல்ல. நான் சொல்றேன், தோழர் ராஜேஸ்வரி பிரியா மாதிரி இன்னும் குறைந்தபட்சம் நாலு கட்சியாவது தமிழகத்தை தொடங்கணும். அந்த நாலு கட்சியை சேர்ந்த பெண்களையும் நீங்க மேடல ஏத்தணும். பெண்ணுக்கு பேச தெரியாது, யார் சொன்னது? நீங்க எல்லாம் பிறக்கும் போதே பேசுறீங்க. நீங்க என்ன, இங்க இருக்கிற கட்சி தலைவர்களுக்கா, இங்க இருக்கிற அரசியல் ஆளுமைகளுக்கா, இங்க இருக்கும் இயக்க தலைமைகளுக்கா பிறக்கும் போதே அத்தனை வந்துருச்சா? ஒரு மண்ணு கிடையாது. நீங்க கற்றுக்கொண்டீர்கள், ஆயிரம் தடவை தவறு செய்து கற்றுக்கொண்டீங்களே, அந்த தவறுகளை நாங்களும் செய்து கற்றுக்கொள்கிறோமே, உங்களுக்கு என்ன பிழை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெண்ணை மட்டும் உனக்கு ஒண்ணும் தெரியாது, ஒண்ணு ஒதுக்கி வைக்க வேண்டும். வன்மையாய் கண்டிக்கிறோம் இந்த கூட்டம். பிக் பாஸுக்கு எதிரான கூட்டம் மட்டுமல்ல, பெண்களை வெறும் போக பொருளா இயக்கும் அத்தனை பேருக்குமான கூட்டம், அத்தனை பேருக்குமான கண்டன கூட்டம் இது. இனி நாங்கள் சொல்வோம், இப்ப நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஏற்கனவே நானே தோழராஜ சிறப்பியா பேசின விஷயம்தான், அத்தனை கட்சி தலைவர்களும் பார்ப்போம், அத்தனை கட்சி தலைவர்களும் பார்ப்போம். இனி சட்டமன்ற தேர்தல்னா சரிநிகரா வேட்பாளர் நிறுத்துங்க, சரிநிகரா பெண்கள் நிறுத்துங்க. நாங்க கோரிக்கை வைப்போம், நாங்கள் பொதுவானவர்களாய் அத்தனை அமைப்பை சார்ந்த தலைவர்கள் ஒன்றிணை போறோம். அது மிகப்பெரிய சக்தியா மாறப்போகுது. அந்த சக்தியை கொண்டு, அந்த வலிமையை கொண்டு பெண்களை முன்னிறுத்த அத்தனை பேருக்கும் கோரிக்கை வைப்போம். இன்னொன்னு வெளிப்படையாவே சொல்றேன், சில சொல்லுவாங்க அந்த ஓட்டு இந்த இவருக்கு இல்லை அப்படின்னு, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. இனி பெண்களின் வாக்கு பெண்களுக்கே அப்படின்ற ஒரு முழக்கத்தை நாங்க முன்னெடுக்க போறோம். காரணம் எங்களுக்கு வேற வழி தெரியல, எங்களுக்கான உரிமையை நாங்க மீட்டெடுத்தோம்னா இனி பெண்களின் வாக்கு பெண்களுக்கேன்னு சொல்லி அத்தனை கட்சி தலைவர்களையும் நாங்கள் சாதாரணமானவர்களாய், நாங்கள் எந்த ஒரு கட்சி சாயலும் இல்லாதவர்களாய், அமைப்பின சார்ந்தவர்களாய் நெருக்கடி கொடுப்போம். ஏற்க மறுப்பவர்களுக்கு எதிராக மேடை போட்டு பிரச்சாரம் சொல்லுவோம். அதை செஞ்சு பாருங்க பிக் பாஸ் என்ன, இதை விட வேற என்னெல்லாம் வந்தா அத்தனையும் வீட்டில் நாங்கள் தயாராகவே இருப்போம். எங்களுக்கு எங்கள் குரலுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இந்த நாடு பெண்களை போற்றும் நாடுன்னு பெருமை பேசி தெரியக்கூடாது. செயல்படுத்தும் நாளார்கள் ஒரு சில தலைவர்கள் உண்மையிலேயே நல்லவர்கள், அவர்களை குறை சொல்ல முடியாது. அவர்கள் சரிநிகரா பெண்களுக்கு நிறையவே மரியாதை கொடுக்குறாங்க, ஆனால் அத்தனை பேரும் மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.
அதே நீங்க செய்து பாருங்க. பிக் பாஸ் இருக்கிற கேமரா நிறைய பேர் சொல்லிட்டாங்க, உள்ள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்குவாங்க, அதை வந்து 100 கேமரா வச்சு படம் பிடிப்பாங்க. அந்த 100 கேமரா வச்சு படம் பிடிக்கும் போது அது சிரிப்பா இருக்கும். ஆனா சரவணன் போயிட்டு பேருந்துல ஏதாவது பண்ணிட்டாருன்னு சொன்னா அவரை மட்டும் வெளியே தள்ளுவாங்க. எல்லா ஸ்கிரிப்ட் அது எங்களுக்கு தெரியும். அந்த கர்மனை பத்தி நாங்க பேசவே வரல. கமல் மேல இருந்த அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை இழந்து போச்சு. அதனால இதை நாங்கள் இப்ப பெருசாக பொருட்படுத்தவே இல்லை. தோடாத வெங்கடேசன் அவர் சொன்ன மாதிரிதான், இதுக்கு தீர்வு போராட்டம் எல்லாம் கிடையாது, அவன் பெரிய ஆளு, அதனால நீதிமன்றம் மட்டுமே இதற்கு தீர்வு. நாங்கள் சொல்வதெல்லாம் இப்படியான அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வு பெண் இங்கு தலைமையால் வர வேண்டும் என்பது மட்டும்தான். அதை நீங்கள் அத்தனை பேரும் செய்து முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.